கோவை மாவட்டம் காரமடை அருகே இந்து முன்னணி அமைப்பினரால் தாக்குதலுக்கு உள்ளான தந்தை பெரியார் உணவகத்தை அதே இடத்தில் சுபவீர பாண்டியன் தொடங்கி வைத்தார். கண்ணார்பாளையத்தில் தந்தை பெரியார் உணவகம் என பெயர் வைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரபாகரன் என்பவர் தொடங்கிய கடை மீது இந்து முன்னணி அமைப்பினர் தாக்குதல் நடத்தினர். இதில் ஈடுபட்ட அவ்வமைப்பைச் சேர்ந்த 5 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் பெரியார் பிறந்த நாளில் அதே இடத்தில் தந்தை பெரியார் உணவகத்தை சமூக நீதி கண்காணிப்பு குழு தலைவர் சுபவீர பாண்டியன் ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார். தந்தை பெரியார் பெயரில் 10 உணவகங்களை திறப்பதற்கு திராவிட இயக்கங்கள் துணை நிற்போம் என சுபவீர பாண்டியன் உறுதிபட தெரிவித்தார். இதுபோன்ற அராஜகங்களை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்றும் இந்த எண்ணங்கள் யாருக்கும் வரக்கூடாது என்றும் அவர் குறிப்பிட்டார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.